ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளதால் அங்குள்ள பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை நேரில் ஆய்வு செய்தார். அங்கு பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்காக 1385 வாக்குப்பதிவு எந்திரங்கள் கடந்த 10ஆம் தேதி அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக பூட்டி சீல் வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் காவல்துறை கண்காணிப்பாளர் அங்கு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டுப்புடவைகளை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்படுவதை தடுக்க தேர்தல் பறக்கும் படை உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் பெயரில் ரெட்டியார்பாளையம் ராகவேந்திரா நகர் பகுதியில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பட்டுப்புடவைகளை அவர்கள் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உரிய ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட 466,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சத்தியமங்கலம் புதுக்கொய்யனூர் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் அவ்வழியாக வந்த கார் ஒன்றிலிருந்து இத்தொகையை கைப்பற்றினர். அந்த பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் சத்தியமங்கலம் வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். கிண்டி மெட்ரோ ரயில் நிலையத்தில் தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியம் மற்றும் கொரோனா பரவல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நேற்று நடைபெற்றது. மெட்ரோ ரயிலில் பயணிக்கும் அனைவரும் பாதுகாப்பாக தங்களது பயணத்தை மேற்கொள்ள கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கலை நிகழ்ச்சிகள் பறைகளை முழங்கியபடி இளைஞர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நாடு முழுவதும் புதிய சரக்கு கையாளும் மையங்கள் கூடுதலாக 143 இடங்களில் உருவாக்கப்படும் என்று இந்திய ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுவரை 84 இடங்களில் மட்டுமே இருந்து வந்த இந்த சேவை 523 இடங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் சிறு மற்றும் குறு தொழில் புரிவோர் தங்கள் பகுதியிலிருந்து முக்கிய நாட்டின் முக்கிய நகரங்களுக்கு தங்களின் பொருட்களை எளிமையாக கொண்டு செல்ல முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகைகளை கொண்டு செல்வதில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள அனைத்து விதிகளும் இந்த புதிய திட்டத்தில் பின்பற்றப்படும் என்றும் இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழ் திரைப்பட இயக்குநர் எஸ் பி ஜனநாதன் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று காலமானார். 61 வயதான அவர் இயற்கை, பேராண்மை உள்ளிட்ட சிறந்த திரைப்படங்களை இயக்கியுள்ளார். அவரின் மறைவுக்கு தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அதன்படி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் எஸ் பி ஜனநாதன் தமது திரைமொழி வழியாக பொது உடைமை கருத்துக்களை பேசி திராவிட இடதுசாரி சிந்தனைகளை பரப்பிய சமரசமற்ற படைப்பாளி என்று புகழ்ந்துள்ளார். அவரின் மறைவால் வாடும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் முற்போக்கு கருத்துக்களை கொண்ட திரைப்படங்களை இயக்கி வந்த எஸ் பி ஜனநாதனின் மறைவு தமிழ் திரையுலகத்திற்கு பேரிழப்பு என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளாா்.